சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போர் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் திரையரங்குகளில் குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்ரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும் சார் வணக்கம் சார் இப்போ நீங்க வந்து நீண்ட காலமாக வந்து காவல்துறை அதிகாரியாக பணியாற்ற குறிப்பாக சென்னை அதுலையும் வடச்சென்னை பகுதியில் வந்து காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிருக்கீங்க நாம் வட சென்னையில் வந்து இப்போ ஒரு பெரும் முளைக்கும் வர்க்கும் மக்கள் வாழக்கூடிய பகுதி அது மீனவர்கள் வாழ்கிறாங்க அதை தாண்டி தினசரி அன்றாட வேலைகளுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க இருக்காங்க இதை தாண்டி இந்த கூலிப்படை கலாச்சாரம் உள்ளாடுறதில்ல சார் கூலிப்படை கூலிப்படை அவங்க வந்து நமக்கு பேமெண்ட் கொடுத்துட்டா போதும் ஆளை கட்டிட்டா போதும் கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கூலிப்படை கல்ச்சர் இது எப்படி சார் உருவாகுது ஏன்னா இது வட தான் உருவாகுதா இல்லை வந்து தென் மாவட்டங்களையும் நம்ம கேள்வி அங்கே ஒரு கூலிப்படை திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி மாவட்டங்களில் கூலிப்படைகள்லாம் இயங்கிட்டு இருக்குன்னு இந்த கூலிப்படையோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி சார் இருக்கும் சமீப காலமாக நான் வரைக்கும் இது வந்து அரசுக்கு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அரசு உள்துறை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காவல்துறை தலைவர்கள் காவல்துறை டெப்டி ட ஏடுஜிபி லாண்டாடர் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அத்தனை பேருக்குமே காவல்துறை சேர்ந்த அத்தனை பேருக்குமே தகவல் என்னவென்றால் இந்த இளைஞர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் வடசெண்டை சேர்ந்த இளைஞர்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு சம்பவம் பண்ணால் தான் நான் வந்து என்னை அக்ரி பண்ணிக்குவாங்க ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு சம்பவம்னா கொலை ரெண்டு சம்பவம்னா டூ மர்டல் பண்ணால் தான் வந்து அந்த நிழல் உலகத்தில் வந்து என்னை ஒரு ஆளாக மதிப்பாங்க அப்படின்னு நான் கன்ஃபியூஷன் எழுதியிருக்கேன் இதில் குள்ளராஜா மர்டர் கேஸு எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் எனக்கு குள்ளராஜா என்பவனை கொலை செய்த இளம்பரவை நற்பணை மன்றம் அப்படிங்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து பத்தொன்போது வயதுலேருந்து இருபத்தி நாலு வயது இன்றைக்கும் அந்த ரெக்கார்டு வந்து வடசென்னையில் இருக்கிற எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் குள்ளராஜா மர்டர் கேஸ் என்று பார்த்தால் அதில் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வடசென்னையில் குடியேவர்க இந்த வேலையில் வந்து ரெண்டு சம்பவம் லைவாக வந்து ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்குது அவனுக்கு அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் வந்து இவனை போட்டுட்டா தான் வந்து ஒன்று தான் பண்ணிடுறேன் சார் இன்னும் ரெண்டு பண்ணணும் அப்போ தான் எங்களை அக்செப்ட் தெரியும் பேமெண்ட் அதிகமாக சார் நாங்கள் வந்து அந்த டீமில் வந்து எங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதை கேட்டோம் ஆச்சரியப்பட்டேன் ஸோ தி ஏ பிளஸ் அப்படிங்கிறதே வந்து மூன்று சம்பவத்துக்கு மேலே இப்போ இவரெல்லாம் வந்து சி சிங் ராஜெல்லாம் எட்டு சம்பவங்கள் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் இருக்காரு இது காரணம் வந்து காவல்துறை காவல்துறை வந்து ஒரு வேலை பழுவை குறை துறை விசாரணைக்குங்கிறது தனி டீமை வந்து அமைங்க அமைங்கன்னு பல்வேறு முறை வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது போலீஸ் கமிஷனர் இருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை மாநில முதல்வர்கள் யாருமே வந்து இதுவரை வந்து கண்டுகொள்ளவே இல்லை என்னங்க காவல்துறையுடைய பணி சுமை இருக்க அத்தனை பேருமே வந்து கடுமையாக உழைக்கிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி உழைத்தும் வந்து ரிசல்ட் ஓரியன்ட இல்லை அப்படிங்கிறது காரணம் இதை வந்து இந்த விசாரணை செக்டரை வந்து தனியாக பிரிக்கணும் காவல்துறையிலிருந்து லாண்ட் ஆர்டர்லேருந்து விசாரணை சக்தா இருக்குன்னு தனியாக ஆட்களே இப்போ வந்து லேண்ட் ஆர்டர் கிரைம் லேண்ட் ஆர்டர் கிரைம் டிராஃபிக் அப்படின்னு மூணு இருக்குது அதனால் இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு தனி குரூப்பை ஏற்படுத்தணும் சேலத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற காவல் நிலையம் பஸ் ஸ்டாண்டில் இறங்க சேலத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் எப்போ பார்த்தாலும் அங்கே காவல் அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக சுற்றிட்டு இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே அதில் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே யாரெல்லாம் வந்து இறங்குறான் வெளியூர்காரன் யார் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடுறவன் யாரும் இதை பார்க்க முடியுமா அவரே வந்து ஒரு வழக்கு எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டு வேற எவனோ ஒருத்தர் ஓடிட்டு இருப்பார் இவன் ஒருத்தன் எஃப்ஐஆர் கொடுத்துட்டு போட்டு உட்காந்துருப்பான் அவன் வேறே ஒருத்தன் துரத்தி ஓடிட்டுருப்பான் எஃப்ஐஆர் போட்டு அங்கே எடுத்து நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் துரத்தி இருப்பான் அப்படி இருக்கிற போது எதிர்கால காவல்துறைக்கு ஒரு ஒரு படிக்கல்ல எனக்கு என்னுடைய வேண்டுகோள்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் தனியாக போலீஸ்க்கு நேரடியாக என்னுடைய வேண்டுகோள் என்ன போலீஸ் கமிஷனரில் கொடுத்துருக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் டைரக்ஷன் படி தயவு செய்து கிரைம் என்னங்க கிரைம் லேண்ட் ஆர்டர் கிரைம் டிராஃபிக் இருக்கிறது போல அடிஷனலாக வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு திங்கையே ஏற்படுத்த வேண்டியிருக்கு தமிழ்நாடு முழுவதுமே கண்டிப்பாக கிரைமை குறைக்கணும் நீங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் விங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க இந்த ரவுடிகள் எண்ணிக்கை குறைக்கவே முடியாது சார் இப்போ கூலிப்படைன்னு பேசும்போது இப்போ டீமாக இருப்பாங்களா இல்லை தனித்தனி ரவுடிகளும் அங்கேருந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி இந்த படையை வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் அதான் அடிப்படை காரணமே வந்து வேலை இல்லாத இளைஞர்கள் வட சென்னையில் பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக ஒர்க் பண்ணலாம் இருந்தே நான் சொல்லுவோம் அங்கே படித்து முடிச்சோடனே அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு டிப்ளமோ ஃபெயில் ஆகிருக்கான் பாஸ் ஆகியிருக்கான் அதுக்கு தகுந்த வேலையை அவன் போக முடியாது அவன் என்னென்னா மூணு வருஷம் காலேஜில் போய் அருவாலைலாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பாஸ் காலேஜில் சில பேர் பதர்கள் படிப்பான் நல்லவன் படித்து பச்சை பாஸ்களில் பெரிய பெரிய லீடர்லாம் பச்சை பாஸ்கில் தான் வந்தாங்க அதை போதே வந்து ஒத்துக்கணும் ஏன்னா டிஜிபி திரு சேகர் போட்டவர்கள்லாம் அங்கேருந்து தான் உருவானாங்க கவிஞர் வைரமுத்து அதில் தான் உருவானார் இப்படி வந்து பல அறிஞர்களை உருவாக்கிய பச்சை இருந்தாலும் டே கொண்டாடுறேன் அப்படின்ட்டு அறுவாலை ரோட்லேயே இழுத்துட்டு வராமருங்க அவனெல்லாம் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டான் வேலைக்கு போகாமல் இந்த பஸ் ஸ்டே கொண்டாட ஒன்று பதிமூணு வழக்கில் போய் அவன் ரவுடியாக போய் கடைசியில் அவனை சுட்டே கொண்டுட்டாங்க இப்போ சமீபத்தில் ஹில்ஸில் சுட்டு கொண்டாடுங்களேன் டே கொண்டாடும் போது அருவா ரோட்டில் தேய்ச்சிட்டு போனார் லீடர் தான் அவர் அவர் எங்கே போய் முடிஞ்சது அவருடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி வந்து படுத்து விட்டு வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் வந்து ஒன்று கூடி ஒன்று கூடி இருக்கும்போது ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு புழல் போன்ற சிறைச்சாலைகளுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த சிறைச்சாலைகளில் வந்து சீனியர் இப்போ நேற்று பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய அநியாயம் ஒன்று ஆந்திராவில் அரங்கியிருக்கு ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து கமிய வச்சு என்சிசியில் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் எல்லாம் போட்டு க லத்தியில் போட்டு அடித்து இதுதான் ரேக்கிங்னு சொல்லிட்டு ஓட விடுறானுங்க இது இது கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் நம்ம நாட்டில் வந்து கல்வி ப கட்டக்கூடிய எண்ணிக்கையை உயர்த்தணும் உலகத்துக்கு இணையாக வந்து கல்வி கட்டுறவெலாம் இந்தியா வரணும்னு நம்ம பாடுபட்டுருந்தா காலேஜுக்கு வர்ற பசங்களெல்லாம் கமிய வச்சு லத்தியில் அடித்தாங்கன்னா சி அப்படி மனநிலை கொண்ட சீனியர்ஸ் எல்லாம் வந்து இந்த நாட்டில் வாழ்கிறானுங்களா அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கும் நினைக்கும் போதே இல்லை மனசு கிடக்குது வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப வீடியோ பார்க்கும்போதே மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு அவனுங்களே வந்து சிறைச்சாலைகளில் போது ஒரு சீனியர்கிட்ட போவான் சீனியரை உங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா ஈவன் நாகேந்திரன் நன்கோவுடைய நண்பர்கள்லாம் செவத்து வர்மன்ட்டு பத்து முட்டையும் ஒரு ஒரு லிட்டர் பால் குடிச்சிட்டு டிப்ஸ் அடிப்பாங்களாம் அப்போ காலை ஒருத்தர் பிடிச்சிக்கணும் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கணும் இந்த பெரிய ரவுடிகள் இருக்காங்க இல்லையா இல்லைன்னா போனோடனே வெளுத்து வாங்கிடுவாங்க ஏ எவன்டா ஜூனியர் வாங்கடான்னு பெரிய பெரிய ரவுடிக்கிட்ட போய் அவர் கையை காலெல்லாம் பிடிச்சி விடணும் அவருக்கு தண்ணி மோந்து வச்சு குளிக்கணும் குளிக்கும்போதெல்லாம் அசிஸ்ட் பண்ணணும் அப்படி ஒரு பெரிய ராஜ்யமே அங்கே நடக்குது சரி சிறையில் இல்லைங்க அண்ணன் குளிச்சுட்டு போயிட்டாரா அது வரைக்கும் இவன்லாம் வந்து சாப்பிட அண்ணன் வராரா அப்போ வந்து இவனெல்லாம் போய் அலமதக்கூடாது அண்ணனுக்கு சாப்பாடு தனியாக போயிடணும் அப்போ அவன் அவன் மாஸ் பார்க்குறா ஓ இருந்தால் கூட இவர் வந்து கெத்தாக இருக்காரு இப்போ இவர் கூட போய் சேர்ந்து ஆகணும் ஏன்னா அவன் இருக்கிற ஒரு முப்பது நாள் நாற்பது நாளில் அந்த சம்பவத்தை பண்ணது இவன் தான் இந்த சம்பவத்தை பண்ணதான் அதில் போனால் ஒன்றரை லட்சம் கிடச்சது இல்லை ஓ ஏ இவன் ஆடுறேன் இப்போ நேற்று வந்தால் பையன் இவனுக்கெல்லாம் வந்து ரெஸ்பெக்டு இவன் இவையான் மரியாதை கொடுக்குறான் இவன் ஏற்கனவே ஏ ப்ளஸ் ஓ அவனுக்கு தான் மரியாதை ஸோ ஏ ப்ளஸ்ஸாக இருந்தால் மரியாதை அப்படிங்கிறதே வந்து சிறைச்சாலையிலலாம் கற்றுக்க ஸோ சிறைச்சாலையில் வந்து ஒரு பெரிய சீர்திருத்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட சிறைச்சாலைகள் இது வந்து ஏலருந்து போகிறவன் பிலேருந்து போகிறவன்லாம் வந்து ஏ ப்ளஸாக மாற்றி அனுப்புறதுக்கான பள்ளி கா சாலையாக அமையுது அப்படிங்கிறது நெஞ்சு பொறுக்குதில் இந்த நிலக்கட்ட மாந்தரி நிலை தானே நினைக்கிறேன் இல்லை உங்கள் அனுபவத்தில் வருஷங்க சார் இது வந்து வட தமிழகத்தில் அதிகமாக இந்த கூலிப்படை கல்ச்சர் இதாகுதா இல்லை தமிழகத்தில் இதுங்க தென் தமிழத்தில் மதுரையில் இருக்காங்க மதுரையில் மதுரை சுத்திலேயும் வந்து கஞ்சா வியாபாரம் எங்கே இருக்கிறதோ இதில் நான் விற்கிறதா நீ விற்கிறதா எந்த ஏரியாவில் யார் விற்கிறது அங்கே தொடங்குது இல்லைங்க அங்கே தான் தொடங்குது திண்டுக்கல்ல பரவுது அங்கே தான் வந்து நாட்டு துப்பாக்கி விற்பனை ஆகுது அங்கே தான் வந்து ரெண்டு மூணு டான் இருக்காங்க இன்னும் நாட்டு வெடிகுண்டு செய்கிறது நாட்டு வெடிகுண்டு செய்கிறது கை துப்பாக்கியை வந்து பீகார்ல இருந்து வாங்கிட்டு வந்து சப்ளை பண்ணுறது திண்டுக்கல்லையும் மதுரையிலையும் ஆரம்பிச்சதா இது வந்து அரங்கேற்றப்படுவது தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரி வந்து கல்வி பெற்ற மாவட்டம் ஒதுங்கிருச்சு அதுக்குள்ளேயே வாழ்ந்தாலும் கன்னியாகுமரி இதில் வந்துச்சா வரலையே இந்த நாலு பேரும் ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து தொழிற்சாலைகள் வரவில்லை என்னங்க அங்கேயும் படிக்கிறாங்க இந்த நாமக்கல் அங்கே போயிருக்கிற போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இங்கே சுற்று ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும் போது காட்டுக்குள் கட்டியிருந்தார்கள் இப்போ போய் பார்க்கும்போது அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி அந்த ஒவ்வொரு நாமக்கல் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூலை சுற்றியும் ஆயிரக்கணக்கான வீடுகள் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள்லாம் வந்து தன்னுடைய மகனை ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வைக்கிறதுக்காக இங்கே கூடி வந்து விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தி அப்போ நாமக்கல் ஏன்னு வந்தால் இந்த ஊரில் வந்தால் கல்வியாளர்களாக மாறிடலாம் நாமக்கலுக்கு வந்தால் எல்லோரையும் அறிவாளியை மாற்றி அத்தனை பேரையும் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்களாகவும் என்ஜினியர்களாகவும் இப்போ நாமக்கலுக்காரங்க தான் வந்து லண்டனில் அதிகமாக வசிக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உலகத்திலே இந்தியாவிலேயே வந்து வெளிநாட்டு பணம் கரன்சி வந்து அதிகமாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றது நாமக்கல் மாவட்டம் தான் அங்கே வந்து தூத்துக்குடியில் ஆரம்பித்து தஞ்சாவூரில் ஆரம்பித்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி திண்டுக்கல் இந்த ஐந்து மாவட்டங்களும் சாதியை மறக்கவில்லை இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருது சாதி வந்து இந்த ரவுடீசம் உழைக்கிற பொழுது அவன் நமக்கு மேலே அவன் தலை தூக்குறதா நான் இருக்கும்போது அவன் வந்து நடந்து வர்றதா என்ன அப்படின்ட்டு நாங்களாம் உட்காந்துருக்கும் போது இவர் நெஞ்சை நிமித்திட்டு போகலாமா அப்படியெல்லாம் வந்து கொலை அப்படியெல்லாம் வந்து கொலை செய்து இந்த சிறைச்சாலைகள்லாம் யார் மதுரை சிறைச்சாலைக்கு யார் போகிறாங்களோ திருநெல்வேலி சிறைச்சாலைக்கு யார் போகிறாங்களோ புழல் வேலூருக்கு யார் போகிறாங்களோ இவங்கள்லாம் வந்து சிறும் குற்றவாளிகளாக பொறுப்பு அப்போ முதலமைச்சர் பதவி என்பது ஒரு முப்படை தளபதி பதவி முதல் முதலமைச்சர் இல்லை ஹோம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது அவர் முதலமைச்சர் அந்த பொறுப்பை வைத்திருக்கிறார் அதனால் வந்து ஹோம் மினிஸ்டர் அப்படிங்கிற பதவி இருக்குது பார்த்தீங்களா ஹோம் மினிஸ்டர் ஆஃப் எ ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு முப்படை தளபதி இது காவல்துறை சிறைத்துறை தீயணைப்புத்துறை என்னங்க காவல்துறை சிறைத்துறை இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ் அத்தனையுமே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் தான் வந்து ஹோம் மினிஸ்டர் அந்த ஹோம் மினிஸ்டர் வந்து சும்மா சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கிறேன் அவர் அதான் டிஜிபி பார்த்துக்குவார் அப்படின்லாம் வந்து ஹோம் ஒவ்வொரு காவல்துறை மானி கோரிக்கின் போதும் வந்து இதை வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்ம நாட்டில் ரவுடியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குற அளவுக்கு டார்கெட் ஃபிக்ஸ்டாக போகணும் இப்போ இந்த தினம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ இன்றைய தினம் வந்து நமது முதல்வர் பதினைந்து நாட்கள் அமெரிக்கா சென்று அவர் வந்து தொழில் வளத்தை பெருக்குவதற்கான ஒரு சின்ன ஒரு தொழில் தொழில் தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி சம்பந்தம் முதலீடுகளை எடுப்பதற்காக அவர் வந்து அமெரிக்கா செல்வதாக தகவல் இருக்கிறது எனவே அவர் வந்து பொறுப்பு யாரிடம் விட்டு செல்ல போகிறார் அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சரும் அன்பு தம்பியுமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த உள்துறையை வந்து உங்கள் பொறுப்பில் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு இதில் என்னதான் இந்த கோளாறு இப்போ நான் சொல்லியிருக்கிறதுலாம் என்ன கோளாறு இந்த காவல்துறைக்கு எத்தனை மேன் போட்டால் அல்லது என்னுடைய வேண்டுகோளின்படி இன்வெஸ்டிகேஷனுக்கு தனியாக ஒரு டீம் போட்டால் இந்த ரவுடியில் குறை இது ஒன்று தான் தீர்வு யூனிஃபார்மில் இருக்கிற எந்த அதிகாரிகளை போய் நீங்கள் கேட்டாலும் அவர்கள் பயந்து கொண்டு உண்மையை சொல்ல மாட்டார்கள் எனவே காவல்துறையினுடைய ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி என்னங்க அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிவுரையின்படி வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் போட வேண்டியதை நூற்றி எண்பத்தி ஒன்று பேர் போட வேண்டியதை வெறும் நூற்றி முப்பத்தி ஒரு பேர் தான் பார்க்கிறார்களே இவர்களால் எப்படி எஃபெக்டிவ் போலீஸ் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு இதை ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி மென்போரை இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்கு தனியாக டீமை போட்டு இந்த காவல்துறைக்கும் நீதித்துறை காவல்துறை ஒழுங்காக சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுனாவே அது கன்வீன்ஷன் ஆயிரும் காவல்துறையுடைய வேலைப்பொழுவின் காரணமாக அவருக்கு சம்மன் சார் பண்ணாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரநூறு வாரண்ட்டு பெண்டிங்கு ஏடிஜிபி லாண்டானு சொல்கிறார் இரநூறு ரவுடிகள் வந்து வெளியில் இருக்கான் அவனுக்கு கோர்ட்டுக்கும் வரதில்ல அவனுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு வாரத்தில் பிடிக்க சொல்லி பிடிச்சி ரிமாண்ட் பண்ண சொல்லி ஸ்பெஷலாக உத்தரவு போட்டிருக்காரு இப்படி சார் கொலை பண்ணிடுவாங்க ஆனாலும் வந்து பெயில் எடுத்துனா திரும்பி போக மாட்டான் சரி கோர்ட்டில் ஆஜராகாமல் போய் ஆஜராக போக மாட்டான் அவனுங்களை வாரணும் இப்போ இருக்கு இருக்கிற வேலையே வந்து காவல்துறையால பார்க்க முடியல இன்னும் ஒரு இரநூறு இப்போ ரவுடிகளை செக் பண்ணுங்கன்னு கமிஷனர் சொன்னாரு அதுக்கு விடிய விடிய போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு இரநூறு வாரண்ட் கொடுத்துட்டு இவன் எல்லாம் எங்கே போனா அவனுக்கு போலீஸ் வருதுன்னா இப்போ இப்போ பாருங்க போலீஸ் வருதுன்னா எங்கே போனார் ராஜமுந்திரிக்கு போயிட்டார் அப்புறம் என்ன இந்த பக்கம் வந்து வந்து அந்த பக்கம் பிறந்துட்டு போயிட்டார் இவங்க ஏ பிளஸ் எல்லாம் வந்து இப்படி பறக்கிற ஆட்கள் இவங்களை வந்து ஒரு வாரத்துக்குள்ள பிடிச்ச எல்லாத்தையும் இரநூறு ரவுடியும் உள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ்க்கு எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இது வந்து நம்ம ரவுடிகளை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் காவல்துறை ஏன் வந்து தோல்வி என்று சொல்கிறார்கள் உண்மையாளவே காவல்துறை தோற்கிறதா என்ன இல்லை காவல்துறை எப்போவுமே வெற்றியாளர்கள் தான் வெற்றியாளர்கள் தான் இதில் வந்து கருப்பாடுகளை களைய வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறது கண்டிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரென்த்து போட்டால் தான் நீதித்துறை மக்கள் நம்புவார்கள் அப்போ தான் வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து அனைவருக்கும் கிடைக்கும் என்னங்க எனவே காவல் திரு மதிப்புமிக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது இப்பொழுது இந்த கண்டிப்பாக யாரோ ஒரு பொறுப்பேற்று தான் ஆக வேண்டும் உள்துறை நீங்கள் துணை முதல்வர் பதவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லிளோ வேண்டும் என்று சொல்லுவீர்களோ அது எனக்கு தெரியாது உள்துறையை மட்டும் வந்து உங்கள்கிட்ட இருந்து இதை செய்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த காவல்துறைக்கு இருக்கிற பெரும் குறையை தீர்த்து வைங்கள் இப்போ வந்து நீதித்துறை வந்து வெற்றியடையும் காவல்துறையினுடைய குறையை தீர்த்தாத்தால் நீதித்துறை வெற்றி அடையும் நீதித்துறையும் காவல்துறையும் வெற்றி அடைந்தால்தான் தமிழகம் வந்து அமைதி போங்க என்று அழைக்கப்படும் இந்த வாழ் இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் இதை வந்து ஓப்பனாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் என்னங்க சமர்ப்பிக்கிறேன் அப்படி கூட வச்சுக்கோங்க ஆனால் இந்த வேலையை செய்யுங்க எதிர்கால மக்கள் சென்னையில் வாழலாமா வேண்டாமா தமிழ்நாட்டில் இருக்கலாமா வேண்டாமா திண்டுக்கல்லில் குடியிருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதால சிந்திக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டாங்க நாங்கள் வந்து பா எங்கள் மாடல் ஆட்சியில் நாங்கள் சிறப்பாக தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம பேப்பரில் பேசிட்டோ அல்லது மேடையில் வந்து பிரயோஜனம் அல்ல அதே நேரத்தில் தானே வந்து எங்ககிட்ட நாலாயிரம் ரவுடி இருக்கிறார்கள் ஏ பிளஸில் அறுபத்தி நாலு பேரில் வந்து இருபத்தி நாலு பேர் உள்ளே இருக்கா நாற்பது ரவுடி வெளியிருக்கிறான்னு சொன்னது நான் இல்லை சார் இப்போ நம்ம சொல்கிறோம்ல சார் இந்த நானூறு நாலாயிரம் ரவுடிகள்னு சொல்கிறேன்ல சார் இந்த நாலாயிரம் ரவுடிகள்லாம் இப்போ நீ சொன்ன மாதிரி ஏ ப்ளஸ் கேட்டகிரியில இருப்பாங்க ஏ கேட்டகரியில் இருப்பாங்க இதை தாண்டி நம்ம சொல்கிறோம் சார் இந்த சின்ன சின்ன ஒரு கொலை பண்ணிட்டு அப்புறம் கூலிப்படையுன்னு சொல்லலாம் இருக்குது அப்படின்னா ஒரு கொலை ரெண்டு நம்ம கணக்கிலே எடுத்துக்கல ஏ பிளஸ்ல மக்களோட மக்களா கலந்துருப்பாங்களா சார் எப்படி சார் இந்த கூலி படையின்னு நம்ம சொல்கிறோம் சார் எப்படி மக்களோட மக்களா கலந்துருப்பாங்களா இல்ல காவல்துறை தெரியுமா சார் இவங்க இந்த ஏரியாவில் இந்த கேங் இருக்கும் இந்த ஏரியாவில் இந்த கேங் இருக்கும் அதை தாண்டி சில பேர்லாம் வந்து வெளி உலகத்துக்கே தெரியாம அண்ட்ரவுண்டில் மட்டும் வந்து ஒரு ஊரில் வந்து இன்னொரு ஊருக்கு வந்து ஒரு குழப்பை பண்ணிவிட்டு வடிவம் அதே ஊரில் போயிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்குது சார் அதாவது இப்போது ஒரு ரவுடியை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு காவல் நிலையத்தில் நூற்றி பத்து பேர் காவலர்கள்னு வைங்களேன் காலையிலேயே வந்து அவனுக்கு டியூட்டிஸ் மத்தியானம் டியூட்டி பெட்ரோல் டூட்டி அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பேசிக்காக வந்து போலீஸில் பீட் டிக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் பட்டாப்புக்குன்னு ஒன்று இருக்குது பட்டாப்புக்கு எங்கே போடுவாங்கன்னா ரவுடி வீட்டு பக்கத்தில் போடுவாங்க டிஐபி வீட்டு பக்கத்துலேயும் போடுவாங்க முக்கிய பள்ளிக்கூடங்கள் பக்கத்துலலாம் போடுவாங்க அப்போ ஏபீட் பிபிட் சிபீட் அப்படின்னு ஒவ்வொரு ஊரத்துலேயும் ஏபிசி பீட் போட்டு டிசி வரைக்கும் வந்து சிற்றூர் பேரூருக்கு வந்து பிரித்து வழங்கப்படும் அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற ரவுடிகள்லாம் கண்காணிச்சுட்டு வரணும் அப்படின்னு பீட் கட்டிலே எழுதி அனுப்பணும் அந்த ரவுடி போய் செக் பண்ணணும் இதுக்கு தான் பேசிக் போலீஸ் ஒர்க்கு என்னங்க இது போலீஸ் ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி இருக்கா இருந்தாலும் பரவாயில்ல நான் போலீஸ் நான் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் ஆவடியோடைய பிரின்ஸிபல் என்னங்க அதனால் உங்களுக்கு வந்து போலீஸ் ட்ரைனிங் கொடுத்த மாதிரியே இருக்கட்டும் எப்படின்னா இந்த ஏ ப்ளஸ் ரவுடி பி பிளஸ் ரவுடி எல்லாமே வந்து ரைட்டர்கிட்ட வந்து இது வந்து இது வந்து பார்ட் த்ரீ எது போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டில் பார்ட் த்ரீ அப்படின்னு இருக்குது பார்ட் த்ரீல ஹிஸ்ட்ரி சீட் ஆஃப் த ரவுடிஸ் அண்ட் கேடிஸ் ஹச் அப்படின்னு இருக்குது இவங்களுடைய பேர்லாம் வந்து பீட் டிக்கெட்டில் எழுதி அனுப்ப வேண்டும் அவர் வந்து செக் பண்ணிவிட்டு ஆமாம் அந்த ஆக்டிவாக இருக்கான் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறத வந்து தினசரி பீட் முக்கத்தில் எழுதி வந்து கொடுக்கணும் மனசாட்சிப்படி தமிழ்நாடு முழுவதும் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சாம்பிளுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த ரவுடியை பற்றியாவது ரைட்டர் வந்து இந்த ரைட் ரவுடியை செக் பண்ணிட்டு வாங்கன்னு எழுதியிருக்காரா அவர் செக் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்காருன்னா பீட் டிக்கெட்டை வாங்கிட்டு எம்டியாக வாங்கிட்டு போகிறாரு எம்டியாக கொண்டாந்து திருப்பி கொடுக்குறாரு இதுதான் நடைமுறையில் இருக்குது இதை முதல் அடிப்படை வேலை இதுதான் இந்த வேலையில் தவறு நடக்கிறதுனால தான் எல்லா இந்த தவறுனுடைய இந்த இந்த இடம் இது இந்த இடத்துல வந்து நிற்கிது இல்லைங்க அதுக்கு காரணம் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாது அதுக்கு காரணம் வந்து அடிப்படையாக வந்து இன்வெஸ்டிகேஷனுங்கிறத டீமை லாண்டாரில் இருந்து பிரித்து தனியாக வந்து வைக்காதது தான் வந்து அடிப்படை காரணம் எல்லாம் வந்து கா போலீஸ்க்கு வந்து எத்தனை ப்ளஸ் டூ பாஸ்ட் அல்லது டென்த்து பாஸ்ட்டு அவருக்கு ஒன்று வந்து ஐபிசி செக்ஷன் சிஆர்பிசி செக்ஷன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அவர் வந்து பத்து மாதம் அல்லது எட்டு மாதம் அல்லது ஆறு மாதம் காவல்துறை பயிற்சி பெற்று உள்ளே அவங்களுக்கு கொண்டாந்து செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ டுவெண்டி த்ரீ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸு திருநாட் செவனு ஃபோ ஃபைவ் நாட் சிக்ஸ் ஃபாட் டூ இதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட் போட சொன்னால் அவருக்கு தெரியாது அவரை கொண்டாந்து ரைட்டராக உட்கார வச்சு அவரே வந்து கோர்ட்டுக்கு நீயே எழுது அவரே சார்ஜ் ஷீட் போடு அப்படின்னு ஸோ ஒரு இப்போ இப்போ டிவிஎஸ் கம்பெனி தான் வைங்களேன் ஒன்றரை இன்ச்சு போட்டு செய்யணும்னா அதுக்கு வந்து டர்னர் அண்டு ஃபிட்டர் ரெண்டு பேர்த்து போட்டு அந்த ஒன்றரை இன்ச்சு ப்ராடக்ட்டை கொடுறான்னா அவன் கொடுப்பான் ஒரு நாளைக்கு மு முந்நூற்றி ஐம்பது நெட்டு ஒன்றரை இன்ச்சு நெட்டு ப்ரொ ப்ரொடக்ஷன் பண்ணால் பண்ணுவான் நீ அதுக்கான அதுக்கான இன்ஜினியரை போடாமல் நீ அப்படி ஒரு ப்ராடக்டை கொடுன்னா அவரால் கொடுக்க முடியாது எனவே ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு பட்டதாரியாக இருக்கணும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறவங்களாம் பட்டதாரிகளாக இருக்கணும் அதனால் அந்த பட்டதாரிகள் டீமை வந்து தயவு செய்து இந்த சூழ்நிலையில் உருவாக்கி ஒரு புதுமையை ஒரு புதுமையை வந்து தமிழ்நாட்டு காவல்துறையில் உருவாக்கணும் அது காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளால் செய்ய முடியாது அரசு தான் செய்ய வேண்டும் அதனால தான் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வந்து நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து இந்த விடுமுறை நாட்களில் வந்து பதினஞ்சு நாட்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று நீங்கள் உள்துறையை கையில் வைத்து இந்த திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் திரும்ப திரும்ப வேண்டுகோள் விடுக்கிறாரு என்ன அவர் என்னதான் சொல்கிறார் என்று புரிந்து அந்த டைரக்டர் ஜெனரல் போலீஸ் ஏடிஜிபி லேண்டாடல் கமிஷனர் கூட எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கலந்துரையாடல் மீட்டிங் போட்டு அவர் சொல்லுவதெல்லாம் உண்மையாக இல்லையா அப்படின்னு கேட்டு பார்த்து ஆவணம் செய்யுங்கள் என்னங்க எது நல்லதோ அதை செய்யுங்கள் யார் மேலும் எப்போவுமே குற்றம் சொல்வது அல்ல எது நடக்க வேண்டுமோ நல்லது நடக்க வேண்டுமோ அதற்கான அறிவுரைகளையும் நம்ம சொல்கிறோம் எனவே தான் தைரியமாக சொல்கிறோம் என்னங்க அதனால் தயவுசெய்து அதை அப்டேட் பண்ணாதான் அதை அப்டேட் பண்ணாதான் இந்த ஏ பிளஸ்களை குறைக்க முடியும் நீங்கள் சொன்னீங்களே ஒரு குலை ரெண்டு குலை மூணு கொலை போயிட்டு எட்டு குலையா பதினோரு குழைய முப்பத்தி மூணு வழக்கா அவங்க தான் இந்த நிழல தாதாக்கள் ஆட்சி நீங்கள் ஆல்ரெடின்னு சொல்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க நான் எங்கள் கையில் இருக்குதுங்கிறாங்க ஸோ நீங்கள் ஆட்சியாளர்களா இல்லை அவங்க ஆட்சியாளர்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க கண்டிப்பாக சார் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி குற்ற வழக்குகளை பற்றியும் அந்த கூலிப்படையை பற்றியும் அதுக்கான என்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தால் காவல்துறையில் இது வந்து குறைக்கப்படுகின்ற பற்றியும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க உங்கள் நேரத்தில் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் திரையரங்குகளில் குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்ரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும்